ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்கள் தொகை. ஸோ அது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புக்கில் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா 10th சோஷியல் புக்கில் ஜாகிரஃபியில் வந்து கொடுத்துருப்பாங்க. 5th 7th லெசன் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து, அப்புறம் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிறது, அப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் புக் எடுத்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ சிலபஸில் மக்கள் தொகைன்னு கொடுத்தாச்சு. ஸோ அது வந்து எங்கே இருந்தாலும் புக்கில் வந்து எங்கே இருந்தாலும் படிக்கணும். குரூப் 1, 2க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இதை தாண்டியும் வந்து அந்த சென்சஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1872. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்துனாங்க அப்படின்னா 1872. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1881 நடத்தினது. ஸோ 2011 இப்போ கடைசி எடுத்தது அப்படின்னா அதுதான் வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்ததாக இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது. 2001 எவ்வளவு மில்லியனாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1027 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு. ஸோ 1901 இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23.84 கோடியாக இருந்த மக்கள் தொகை 2001 எவ்வளோவா மாறியிருக்கு, 102.7 கோடியாக அதிகமாயிருக்கு. அது 2011 எவ்வளோவா இருந்தது, 121 கோடியாக அதிகமாக இருந்தது. அடுத்ததாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா மில்லியனில் கேட்குறாங்க, 1210 மில்லியன், 121 கோடி. அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க எந்த ஆண்டு எவ்வளோ மக்கள் தொகை இருந்தது அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1971-81 அப்படின்னு பார்த்தோன்னா 68.5 இருந்தது. 1981-91 அப்படின்னு பார்த்தோன்னா 84.4 கோடி. 91-2001 பார்த்தோம் அப்படின்னா 102 கோடியில் இருந்தது. 2011-2011 பார்த்தோம்னா 121 கோடி. அடுத்ததாக மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலையின் படி, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெமோகிராஃபிக் ட்ரான்சிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமான இறப்பு வீதம் இருக்கும், அதிகமான பிறப்பு வீதமும் இருக்கும். இங்கே வந்து குறைவானன்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து மருத்துவ உதவி இல்லாமல். ஸோ சரியானது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டும் மூணாவது மட்டும். அடுத்ததாக 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபிளவாண்டு, இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படிங்கிறது. அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டு கொடுத்துட்டு அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1921. மக்கள் தொகை சிறுபிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா 61. மக்கள் தொகை மாறுதல் ட்ரான்சிஷன் அப்படின்னா 2011 தான். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா 1921. ஏன்னா 1901 23 கோடியாக இருந்தது, 1911 25.2 கோடியாக அதிகமானது. ஆனால் அதுவே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கணும். ஆனால் 21 என்னாது அப்படின்னு பார்த்தோன்னா 25.1 கோடியாக குறையுது. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைமில் காலரா, ஃப்ளேகு, இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரியான நோய்கள்லாம் பரவுறது, பஞ்சம், இதனால் வந்து மக்கள் தொகை வந்து எதிர்மறையாக குறையுது, அதிகரிக்காமல் குறையுது. அதனால் வந்து 1921 வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் 1951 என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிறுபிளவு ஆண்டு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்க வீதம் வந்து 1.33 1.25% வந்து குறையுது. அந்த டைமில் மக்கள் தொகை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்திருக்கும், 31 கோடியாக இருந்தது 36 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் பெருக்க வீதம்னு இருக்கு இல்லையா, அது வந்து கம்மியாக இருக்கும். சராசரியாக இவ்வளோ வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கும். அதனால் வந்து 1951 சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் 1961 வருஷத்தை என்னன்னு சொல்கிறோம், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் அந்த மக்கள் தொகை உயர்வு வீதம் அப்படிங்கிறது 1.something தானே இருந்தது. அப்போ தான் வந்து 2%ஆக வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது 1.96%, அதாவது 2 இல்லையா, அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எது அப்படின்னா 1901 1921 தான். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா
உத்தரப்பிரதேசம். ஸோ இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் தான். ஸோ பாப்புலேஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 199.5 மில்லியன். அதுக்கு அடுத்தடுத்துல மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், அப்புறம் ஒருங்கிணைந்த ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட பாதி மக்கள் தொகையை வந்து கொண்டிருக்கு. அடுத்ததா பீமாரு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே பாருங்கள், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இந்த 4 மாநிலங்களை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பீமாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் தான். அடுத்ததா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவிகித நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். அடுத்ததா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பெற்ற மாநிலம் எது அப்படின்றாங்க, ஹையஸ்ட் பாப்புலேஷன் குரோத் ரேட்டை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா தான். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். வளர்ச்சி வீதம்னு இருக்கலையா, அதாவது போன சென்சஸ்க்கும் இந்த சென்சஸ்க்கும் அது எவ்வளோ வந்து வளர்ச்சி அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஸோ அதில் வந்து எந்த மாநிலம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயா தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அருணாச்சல பிரதேசம், பீகார்லாம் இருக்குது. அடுத்ததாக இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம் தான். ஸோ அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 0.61 மில்லியன். அடுத்ததாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க குறைந்த மக்கள் தொகை அப்படிங்கிறத பொறுத்து சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சமமான விகிதத்தில் காணப்படுவது, அது வந்து சமமாக இருக்கிறது, ஸோ அது வராது. ரெண்டாவதாக வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுதியாக காணப்படுவது அப்படின்னா அது அதிக மக்கள் தொகையை குறிக்கிறது. மூணாவது அப்படின்றத பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து காணப்படுதல் அப்படிங்கிறது தான் குறைந்த மக்கள் தொகை. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கு, ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து தவறானது. அடுத்ததாக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் வந்து குறைவான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது, காரணம் ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து சரியானதான், பட் அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இது இல்லை. அடுத்ததான் மக்கள்கள் அடர்த்தி அப்படிங்கிறது என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள். ஸோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்வோம், பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்வோம். ஸோ அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கும், மக்கள் தொகை செறிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவின் மக்கள் தொகை செறிவானது 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 382 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அப்படிங்கிறது. ஸோ மக்கள் அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் இந்தியாவில் அதிக மக்கள் தொகையை அடர்த்தி கொண்ட மாநிலமாக அறியப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் தான். ஸோ பீகார் தான் மக்கள் தொகை அடர்த்தியில் அது முதல் இடத்துல இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 நபர்கள் வந்து வாழ்கிறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டரில் 1102 நபர்கள் வந்து பீகாரில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் மக்கள் தொகை அடர்த்தியில் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 880 மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்ததாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான மக்கள் அடர்த்தி பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னா அது அருணாச்சல பிரதேசம் தான். அடுத்ததாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் தான். அடுத்த க்வெஸ்சன் அதே தான், இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா புதுதில்லி வரும், குறைவான மக்கள் அடர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள் வரும். ஸோ புதுதில்லியில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1297. ஸோ யூனியன் பிரதேசங்களே புதுதில்லியில் தான் அதிக மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது, அந்தமானில் வந்து குறைவான மக்கள் அடர்த்தி வந்து இருக்குது. அடுத்ததாக 2011 கணக்கெடுப்பு கூற்றின்படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை நெருக்கம் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 555 நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு.
அடுத்ததாக இந்தியாவின் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதத்தோட குறைகின்ற இறப்பு விகிதம் தான். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவோடைய பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 940. ஸோ 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் வந்து இருக்கிறாங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. அடுத்ததாக இந்தியாவில் ஆண் பெண் பாலின விகுதி அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் இருக்குது. ஸோ கேரளாவில் வந்து 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1084 இருக்காங்க. இதுவே வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா புதுச்சேரியில் தான் வந்து அதிகமாக இருக்காங்க, 1038 பெண்கள் வந்து இருக்காங்க. அடுத்ததாக 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மிக குறைந்த பாலின விகிதம் நிலவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா தான். ஸோ ஹரியானாவில் வந்து 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா ஹரியானா தான். அடுத்ததாக தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி, 1041 இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குது. அடுத்ததாக 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க, லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டம். அடுத்ததான் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சிறார் பாலின விகிதம் அதாவது சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல நாமக்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 914, கடலூர் அப்படிங்கிறது 896, சேலம் அப்படிங்கிறது 916, அரியலூர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 891. அடுத்ததாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 74.04%. ஸோ இங்கே பாருங்கள் புக்கில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து கல்வி பெற்றவர்கள் எப்படி இருக்காங்க, ஸோ 1951 எடுக்கும்போது எவ்வளோ இருந்தாங்க, 18.3% தான் இருந்தாங்க. அதுவே வந்து 2011 அப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 74% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண் கல்வி அறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, ஃபீமேல் லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 65.46%. ஸோ 2011 பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மொத்த லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 74%. ஸோ அதில் பெண்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 65.5%, ஆண்கள்னு எடுத்துட்டோம்னா 82% பேர். அடுத்ததாக பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தான். ஸோ கேரளாவில் வந்து 94% பேர் வந்து அதிக எழுத்தறிவு கொண்டவங்களாக இருக்காங்க. ஸோ அதிக முதல் மாநிலம் அப்படின்னா கேரளா தான். அதுக்கு அடுத்த இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம் இருக்குது, 91.3% வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக கோவா, இவங்களாம் வந்து எழுத்தறிவு அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள். அடுத்ததாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் தான். ஸோ பீகாரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 61.8% இருக்குது. ஸோ குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம் அப்படின்னா பீகார் தான். அடுத்ததாக 2011 தமிழ்நாட்டில் மொத்த எழுத்தறிவு விகிதாச்சாரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் லிட்ரஸி இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா 80.33% தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 74%, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு எழுத்தறிவு வீதம் வந்து 80.3%. அடுத்ததாக 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி தான். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 92.14%. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சென்னை இருக்குது. அடுத்ததாக பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது, பர்த் ரேட் வந்து எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4வது மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பர்த் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே தான் பிறப்பு விகிதம் டேஷுக்கு ஓராண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கை குறிக்கிறது அப்படின்னா 1000 மக்கள் தொகை, 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு வருஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட எண்ணிக்கை.
அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் குழந்தை பிறப்பு விகிதம் வந்து பெருமளவு குறைந்துள்ளது. காரணம் மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும். அடுத்ததாக சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாலின விகிதம் அப்படிங்கிறது எவ்வளோ, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்ற விகிதம். ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஐஎம்ஆர், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட இறப்பு விகிதத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எம்எம்ஆர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100,000 கர்ப்பிணி தாய்மார்களோட பிரசவ இறப்பு விகிதம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 100,000 பேருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. நாலாவதாக வந்து மக்கள் தொகை அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு, அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இதில் சரியாக பொருந்தி இருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும். அடுத்ததாக 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் 1 சதுர கிலோமீட்டருக்கு கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல பிரதேசம். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் எத்தனை சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை அதன் துணை துறைகளில் பணியாற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 48.9%. அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக அதாவது கிராமப்புற பகுதிகளில் வசிக்கக்கூட மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4.5%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 54.6% தொழிலாளர்கள் எந்த துறையை சார்ந்துள்ளனர் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் தான், விவசாயம்தான். அடுத்ததாக பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்து கருத்துக்களை கவனத்தில் கொள்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு வந்து குறையுது, இயற்கை வளங்கள் அழிந்து போகும் அளவிற்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இது ரெண்டு தான் வந்து கரெக்டானது. மூணாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அதிக உற்பத்தி திறன் சேமிப்பை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறானது. அடுத்ததாக மக்கள் தொகையில் இனக்கூறுகள் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜாசங்கர் குஹா. மக்கள் தொகையில் மாற்ற கோட்பாட்டின் பல்வேறு கட்டத்தில் தாழ்ந்த பிறப்பு வீதம் தாழ்ந்த இறப்பு வீதம் உடைய கட்டத்தில் பின்வரும் எந்த நிலையை ஒத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகையில் நிலையான அல்லது மெதுவான அதிகரிப்பு அப்படிங்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடி மக்கள் மட்டும் எத்தனை சதவீதம் பேர் அப்படின்னு கேட்டாங்க, 8.6%. ஆக்சுவலி இது வந்து டென்டேட்டிவ் கீ வந்து டி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஃபைனல் கீ வந்து சியும் டியும் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 8.9% பேர் வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இருக்காங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. அடுத்ததான் உலக மக்கள் தொகை தினம் July 11 என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 1989 July 11 வந்து உலக மக்கள் தொகை தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.